ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பாவுக்கு எப்படியாச்சும் ஒரு 6 மாதத்துக்குள்ளனாச்சும் ஒரு அட்வான்ஸ் இது பண்ணி அவருக்கு கடை வந்து அந்த இடத்துலேயே கொஞ்சம் நல்ல கடையை இது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவரும் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காரு. ஆனால் வந்து மழை அந்த மாதிரி நேரத்துலேயும் சரி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அந்த நாட்கள்ல எல்லாம் வந்து கடையை எடுக்க சொல்லிவிடுவாங்க. அதனால் அப்பாவோட வியாபாரங்கிறது கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு அப்படி இருக்காது, அதுக்கப்புறம் தான் போடுவார். அப்படி இருக்கிறதுனாலேயே கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வியாபாரங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கடைங்கன்னா வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதனால் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு 30,000 பணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் எங்கள் கம்பெனியில் சொன்னாங்க, ஒர்க் ஷாப் இந்த மாதிரி வந்து போய் அட்டன் பண்ணிவிட்டு ட்ரைனிங்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா 1 மாதம் வந்து ட்ரைனிங் வெளியூரில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் இருக்கும். அட்வான்ஸ்டாக கொஞ்சம் சிஸ்டம்லாம் கொஞ்சம் இது பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து ஃப்ரீ தான், உங்களுக்கு சேலரியும் கம்பெனி கொடுத்துரும், ஆனால் நீங்கள் பெங்களூரில் போயிட்டு இதுக்கான இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் மேனேஜர்கிட்ட போயிட்டு பேசினேன். சரி சார், நான் இந்த மந்த் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஷாப் நடக்கிறதுக்கு நான் போகிறேன் சார் அப்படின்னோடனே அவங்களும் ஓகேமா நல்ல முடிவு தான், நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபா கிட்ட சேலரி கிடைக்கும், 20,000 கிடைக்கும், அது உங்களுக்கு லாபம் தானே அப்படி, அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்புக்கு இந்த மந்த்லேருந்தே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த டீம்லேயே வந்து 4-5 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் போனோம், அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களாம் ஓகே தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னோடய கெரியரை வந்து கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அப்பா அம்மா. ஏன்னா படிக்க வச்சனால, காலேஜில் படிக்க வச்சனால பொண்ணு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோன்னா தானே அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து போமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்பாவும் வந்து. அதுக்கப்புறம் ட்ரெயினில் போனோம் இங்கேருந்து பெங்களூர். பெங்களூர் போயிட்டு இங்கே வந்து 1 மாதத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து கம்பெனிலேருந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப் நடக்கிறதுக்கு டெய்லி வந்து நாங்கள் போனோம். போனப்போ கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, எந்த இடத்துக்கு போனாலும் நான் எங்கேயுமே வந்து எங்கள் வீட்டை தாண்டி பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போவேன் அவ்வளோதானே தவிர, அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வந்து நான் போனதே கிடையாது, வெளியூரில் போய் தங்கினதே கிடையாது. அதுதான் முதல் முறை அப்படின்னு சொன்னால் அக்கா வீட்டில் போய் தங்கியிருக்கேன், அதுவுமே 2-3 டேஸ்க்கு மேலே தங்க மாட்டேன் வந்துடுவேன் அவ்வளோதானே தவிர, இவ்வளோ நாட்கள் 1 மாதம் கிட்ட வந்து தங்குறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்ததுனால கொஞ்சம் எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் கிட்டே போணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்லாம் இது பண்ணாங்க, அவங்களே ஒரு எக்ஸாமும் வந்து அங்கேயே கண்டக்ட் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ட்ரைனிங் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்து கழிச்சு ஃப்ரீ ட்ரைனிங் அதுவும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த எக்ஸாமுக்கு இன்னும் 2 டேஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க, ஏன்னா 25 நாள் நடந்ததை வந்து கொஷின் பேப்பரில் கேட்போம், நீங்கள் யார் அதிகமாக வந்து ஸ்கோர் எடுக்கிறாங்களோ வந்திருக்கிறதுல ஒரு 20 பேர் மட்டும் அதில் செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்போம், அது முடிக்கிறவங்களுக்கு எங்கள் கம்பெனிலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அந்த கம்பெனிலலாம் வேலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டார்டிங் சேலரியே கிட்டத்தட்ட 35,000 கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி நல்ல வாய்ப்பு தான், நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அதில் எடுத்த நோட்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க எடுத்த கிளாஸஸ் வச்சு எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே படித்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் மறுநாளே வந்து ரிசல்ட்டை கொடுத்தாங்க, அதில் நான் பாஸும் ஆகிட்டேன். அந்த 20 பேரில் வந்து நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறப்ப எங்கள் கம்பெனியில் நாங்கள் போனதுலேருந்து 3 பேர் செலக்ட் ஆயிருந்தோம், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க 3 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அதே மாதிரி ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணி அதில் வந்து நாங்கள் ஜாபுக்கு வந்து தேர்ந்தெடுப்போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி பரவாயில்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, ஏன்னா வந்து இவ்வளோ பேர் வந்ததுலேருந்து 20 பேர் செலக்ட் ஆகிருக்கிறதுல நீங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி
ஹாப்பியாக வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டலாம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்ம பொண்ணு வெளியூரில் போயிட்டு ஏதோ வந்து வேலை பார்த்துட்டு இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேலைக்கு மறுபடியும் வந்து பழைய மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் சொன்னாங்க அடுத்த ட்ரைனிங்க்கு வந்து சொல்லுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.